ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு பக்தர் கோவிலுக்கு அபிஷேகத்துக்காக தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்குற கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார். அவர் தினமும் கோவில் பக்கத்தில் இருந்த ஒரு குளத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வருவார். அவர்கிட்ட ரெண்டு பானை இருந்தது. அந்த பானைகளை ஒரு நீளமான கழியோட ரெண்டு முனைகள்லையும் தண்ணி நிரப்பி தொங்க விட்டுட்டு அந்த கழியை தோளில் சுமந்துட்டு வருவார். அந்த ரெண்டு பானைகளில் ஒரு பானையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. அதனால் கோவிலுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஓட்டை பானையில் பாதி தண்ணி தான் இருக்கும். நல்ல பானை ஓட்டை பானைக்கிட்ட ஒன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, உன் பானையில் நிரப்பின தண்ணி எல்லாம் வீணாக போச்சு பாரு அப்படின்னு கேலி பண்ணித்து. ஒரு நாள் அந்த ஓட்டை பானை தன்னோட எஜமானன் கிட்ட, ஐயா, என் குறையை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். என்னால் பாதி தண்ணி வீணாக போயிடுறது, நான் உபயோகம் இல்லாமல் போயிட்டேன்னு எல்லாம் சொல்லி வருத்தப்படும். அதுக்கு அந்த பக்தர், நாம் வர பாதையில் அழகழகான பூச்செடிகள் இருக்குது, உங்ககிட்டேருந்து சிந்தர தண்ணி அந்த செடிகளில் விழற மாதிரி தான் நான் தூக்கிட்டு வருவேன். அந்த செடிகள்லாம் இன்றைக்கி பெருசாக வளர்ந்து தினமும் அழகான பூக்களை கொடுக்கறது. அந்த பூக்கள் சுவாமிக்கு அலங்காரம் பண்ண உபயோகப்படுறது. நல்ல பானை தண்ணி மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் நீ அபிஷேகத்துக்கு தண்ணி கொடுக்கறதோட அலங்காரத்துக்கு பூக்களும் கொடுக்குறேன்னு சொன்னார். இதை கேட்ட ஓட்ட பானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த மாதிரி நாம் எதையாவது சாதிக்கணும்னு நினச்சா நிறைய பேர் நம்மளை மட்டம் தட்டுவா, உன்னால் இதையெல்லாம் சாதிக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லி நம்மளை முன்னேற விடாமல் பண்ணுவா. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வேலையை நாம் சரியாக செஞ்சுட்டே வந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.